வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷ் ரஷ்ய தயாரிப்பு பாதுகாப்பு சாதனங்களுக்கு திடீரென புத்தம் புதிய ஒன்று திறப்பதற்கு வாய்ப்பு வந்துள்ளது ரஷ்யா தமது தயாரிப்புகளை வலிமையாக விற்பனை செய்யும் நாடுகள் என ஒரு பட்டியல் வைத்திருக்கிறது இந்தியா அந்த பட்டியலின் உச்சத்தில் உள்ளது ரஷ்ய தயாரிப்பு விற்பனைகளை பார்த்தால் அந்த பட்டியலில் உள்ள நாடுகளுடன் மட்டுமே அவர்கள் விற்பனைகள் முடிந்து போவது வழக்கம் பட்டியலில் இல்லாத நாடுகள் மிக சிறிய அளவிலேயே ஏதாவது சாதனங்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவார்கள் இதனால் ரஷ்யாவுக்கு எப்போதும் தமது தயாரிப்புகளுக்கு புதிய சந்தை கிடைப்பதில்லை என்ற நினைப்பு இருந்து வந்தது தற்போது ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடிய புதிய சந்தை ஈரானிய சந்தை ஈரானிய அரசு ரஷ்ய தயாரிப்பு பாதுகாப்பு சாதனங்களை வாங்க திட்டமிடுகிறது என்று தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் உள்ள ஈரானிய தூதர் ஹசீம் ஜலாலி இது பற்றி அவர் கூறிய போது நாம் ரஷ்யாவுடன் பாதுகாப்பு சாதனங்கள் வாங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்த தொடங்கியுள்ளோம் எமக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நீண்ட கால உறவு காரணமாக முக்கியமான பாதுகாப்பு சாதனங்களை எமக்கு விற்பனை செய்ய ரஷ்யா இணங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஈரான் மீது விதிக்கப்பட்டு ஐநாவின் தடை இந்த ஆண்டு இறுதியுடன் முடிவுக்கு வருகிறது அந்த தடையினை நீடிப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறது ரஷ்யாவும் சீனாவும் அதற்கு எதிராக உள்ளன ஈரானிய தடை நீடிக்கப்படாவிட்டால் ரஷ்யா இரானுக்கு பாதுகாப்பு சாதனங்களை விற்பதில் ஐநா தடை கிடையாது அமெரிக்கா தடை விதிக்க பார்க்கும் அதை ரஷ்யாவும் சீனாவும் கட்டுக்கொள்ளாமல் விட்டுவிட வாய்ப்பு அதிகம் ரஷ்யாவுக்கான ஈரானிய தூதர் ஹசீம் ஜலாலி ரஷ்யாவிடம் இருந்து எந்த ரகத்திலான பாதுகாப்பு சாதனங்களை வாங்க பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார் தாமும் ரஷ்யாவும் விடுக்கப் போகும் கூட்டறிக்கை வெளியாகும் போது எவ்வகை பாதுகாப்பு சாதனங்கள் என்பதை நீங்களே நேரில் தெரிந்து கொள்வீர்கள் என்றார் அவர் அவர் அதை சொல்லாவிட்டாலும் இன்றைய தேதியில் ஈரானின் முக்கிய தேவைகள் என இரண்டு பாதுகாப்பு சாதனங்களை கூறலாம் முதலாவது வான் பாதுகாப்பு சாதனங்கள் இரண்டாவது விமானங்கள் இந்த ஊகம் சரியாக இருந்தால் ஈரானிய அரசு பேச்சுவார்த்தை நடத்துவது எஸ் போர் ரக வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்குவதற்கென சுலபமாக ஊகித்து விடலாம் விமானங்கள் என்று வரும்போது ரஷ்ய தயாரிப்பு எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் அல்லது எஸ் யூ செவன் தொடர்பாக அவர்கள் பேசலாம் இந்த இடத்தில் மற்றொரு கணிப்பையும் கூறலாம் இரான் பெரும்பாலும் எடையும் விலையும் குறைந்த விமானங்களை வாங்குவதற்கே முன்னுரிமை கொடுக்கும் அப்படி பார்க்கும் போது எஸ் பிப்டி செவன் ரக விமானம் அந்த விற்பனைக்கு வெளியே போய்விடும் இதனால் அவர்கள் எஸ் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானத்தை வாங்க திட்டமிட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றார்கள் என எடுத்துக் கொள்ளலாம் இங்கேதான் வருகின்றது மற்றொரு சிக்கல் அதுதான் சீனா சீனாவும் தமது விமானங்களுக்கு வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறது ரஷ்ய தொழில்நுட்பத்தை பிரதிபண்ணிய சீன தயாரிப்பு விமானங்களையும் அதை பொருத்தும் சாதனங்களையும் ரஷ்யாவிற்கும் விலையை விட மிக குறைந்த விலைக்கு விற்க தயாராக உள்ளது சீனா பாதுகாப்பு சாதனங்களை வாங்கும் விஷயத்தில் ஈரானால் சீனாவை ஒதுக்கிவிட முடியாது அதற்கு முதலாவது காரணம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தடையை நீடிக்க கூடாது என அழுத்தம் கொடுக்கும் நாடுகளில் சீனாவும் ஒன்று இரண்டாவது ஐநாவின் தடை உள்ள போதே சீனா ஈரானில் நானூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்கின்றது அவ்வளவு முதலீடு செய்யும் சீனா இரான் தமது விமானங்களை வாங்கும் என கண்டிப்பாக எதிர்பார்க்கும் ஈரானுக்கு இராணுவ சாதனங்களை விற்கும் போட்டியில் ரஷ்யாவும் சீனாவும் இறங்கினால் வான் பாதுகாப்பு சாதனங்களை விற்கும் போட்டியில் ரஷ்யா தனித்துவமாக இருக்கும் காரணம் ரஷ்யாவால் கொடுக்கக்கூடிய எஸ் போண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனம் அதற்கு சமமாக இயங்கு திறனில் சீன தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏதும் கிடையாது ஆனால் விமானங்களை விற்பனை வரும்போது ரஷ்ய தயாரிப்பு மிக் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்களுக்கு போட்டியாக சீன தயாரிப்பு ஜேட்டன் சீ ரக விமானங்கள் நிச்சயம் வரும் என எதிர்பார்க்கலாம் சீனாவின் டூ நிறுவனத்தினால் தயாரிக்கப்படும் ஜேட்டன் விமானங்கள் ரஷ்யாவின் மிக் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் போலவே போ பிளஸ் பிளஸ் தலைமுறை விமானங்கள் என அறியப்பட்டவை ரஷ்ய விமானத்தை விட இந்த விமானத்தின் விலை சுமார் இருபது சதவீதம் குறைவானது அத்துடன் சீனாவிடம் விமானம் வாங்கும் போது ஈரானுக்கு மற்றொரு அனுகூலமும் உண்டு விமானத்தின் விலைக்கு சமமாக எண்ணெயை கொடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ரஷ்யா அப்படியான வியாபார சம்மதித்துக் கொள்ளவில்லை பெரும்பாலும் இந்த காரணத்தால் தான் ரஷ்யாவுக்கான ஈரானிய தூதுவர் தாம் எந்த பாதுகாப்பு சாதனங்கள் வாங்குவது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் என்பதை வெளியே தெரிவிக்காமல் இருந்திருக்கலாம்